அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது கன்னி ராசியின் பிறவி ரகசியம். இவங்களுக்கு எப்பவுமே வாக்கு சுத்தம், பேச்சில் கொஞ்சம் கடினத்தன்மையும் நூதன செயலும் இவங்களோட அம்சமாக இருக்குங்க. பொதுவாகவே இவங்களுக்கு 30 வயதுக்கு மேலே தான் அதிகமான பலன்கள் கிடைக்குங்க. அது வரைக்கும் மத்தியமமான பலன்கள் தான் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. அதுலேயும் நல்லது கெட்டதுன்னு மாறி மாறி தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். கடவுள் நம்பிக்கையே சரி, ஆராய்ச்சிலையும் சரி, ரொம்ப தேர்ந்தவங்களாக இருப்பீங்க. மற்றவர்களை காட்டிலும் ரொம்ப விவேகமான குணங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. வார்த்தையை ரொம்ப அளந்து தான் பேசுவீங்க. அதே சமயத்தில் ரொம்ப நிதானமாகவும் பேசுகிற திறமை உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நிதானமான செயல்களாக இருந்தாலும் அற்பத்தனமான வேலைகளில் உங்களுக்கு கெட்ட பெயரை உண்டு பண்ணிடுங்க. சில இடங்களில் எல்லாம் ஒன்றுமே தெரியாத போல் நடிப்பீங்க. பெண்கள் மேல் அதிக ஆசையும் அதனால் மனமகிழ்ச்சியும் உங்களுக்கு எப்போவுமே ஏற்படுங்க. பெண் சிநேகங்களால் சில சமயத்தில் தோல்வியும் உங்களுக்கு ஏற்படுங்க. அது கடைசி வர உங்கள் மனசை உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். பொதுவாக கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு 30 வயதுக்கு மேலே பிரதேசங்களுக்கு போகக்கூடிய யோகம் கட்டாயம் இருக்குங்க. சில நோய்கள்னால் அதிக நாள் படுத்திருக்க வேண்டிய வருங்க. சில காலங்களில் இருதய நோய்கள், முழங்கால் வாதம், இரத்த கொதிப்பு உங்களுக்கு உண்டு பண்ணுங்க. அதிகமாக கணித பணிகள், வாக்கு வழி மார்க்கங்கள் உங்களுக்கு பலனளிக்குங்க. விவசாயம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு அதிகங்க. மலை காடுகள் 40 வயதுக்கு மேலே வாங்கலாங்க. சிறு வயதிலேயே அத்தனை துறைகள்லையும் உங்களுக்கு ஆர்வம் இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. அந்த அனுபவமே உங்களோட பிற்கால வாழ்க்கைக்கு உதவுங்க. இந்த ராசிக்காரங்கள் பெரும்பாலும் அடுத்தவங்களுக்கு போதிக்கக்கூடிய தொழிலில் தான் இருப்பாங்க. மனைவி வந்த பின்னாலேயே உங்களுக்கு நல்ல வாழ்வு என்பது ஏற்படுங்க. குரு நல்ல இடத்துல இருந்தாலும் புதன் சேர்ந்து வரும் பெண்ணால் நல்ல யோகம் இருக்குங்க. வரும் பெண் நல்ல குணவதியாக இருப்பாங்க, அந்தஸ்தோடனும் இருப்பாங்க. மனைவியால் ஒரு யோகமும் நீங்கள் கற்றதுனால ஒரு யோகமும் திடீர்னு பொருள் வரவும் உங்களுக்கு வருங்க. இது எதிர்பாராத விதமான வரவாக இருக்குங்க. உதாரணமாக லாட்ரி சீட்டு, புதையல், பொருள் இதில் எல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இந்த யோகங்கள் எல்லாம் 30, 50 அல்லது 70 வயதில் ஏற்படுங்க. இந்த ராசியில் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லா பலன்களையும் அடைந்தாலும் அதுலேயும் ஏதாவது குறை இருக்குங்க. சில பொருட்கள் கிடைச்சாலும் அது விரயமாகி போகக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு இருக்குங்க. அதுவே அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருந்தால் 1000 பொன் கொடுத்தாலும் அது சில நிமிடங்களே கரைச்சிருவாங்க. அதாவது இவங்க கையில் காசு கொடுத்தா டக்குன்னு செலவழிச்சிருவாங்க, அது தடுத்து நிறுத்தவே முடியாதுங்க. பெண்கள் சவகாசம் நிறையவே இருக்குங்க. அந்த வகையில் வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் எப்படி போனாலும் நிறையா செல்வத்தை மீட்கிற திறமை உங்களுக்கு நிறையாவே இருக்குங்க. இதுவே சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 30 வயதுக்குள்ளே எவ்வளவு பாடுபட்டாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணுங்க. இந்த வயசு வர 1000 முயற்சி செஞ்சாலும் தோல்விகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஆனால் 30 வயதுக்கு மேலே திடீர் யோகா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. ஆன்மீக தமிழ் வீடியோஸை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக அப்டேட் ஆகும். நன்றி.